ஏதாவது டோட்டலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. சீரியஸாக நீங்கள் எடுத்துகிட்டு கால் இந்த ரைட் கால் கொஞ்சம் வணக்காமல் இருந்தது, இப்போ ஃப்ரீயாக வணங்குது. நல்ல எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இருக்கிற தைரியத்தில் தான் உங்களை வேலை செய்யணும். நான் வழி ஞாபகம் உங்களை மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்னு நான் சொன்னேன். ஃபோனில் நான் சுத்தமாக வழி பார்த்து போயிச்சு. வழியே எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை. கடவுள் உங்களை காமிச்சிருக்காங்க நான் நினச்சிக்கிறேன். இப்போ இங்கே வந்திருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு 3 மந்த் பிஃபோர் அவங்க வந்துருக்கோம், பேக் பெயின் வந்திருக்கோம். இப்போவும் வந்து பேக் பெயின் சொல்லி தான் வந்திருக்கோம். ப்ளஸ் சைனஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலாக போன முறை வந்தப்போ பேக்கில் ரொம்ப மோசமான கண்டிஷனில் வந்தேன். ஓகே, அதாவது புரிய முடியாதுன்னு ரொம்ப அவஸ்தை. ஓகே, ஆமாம். ஆக்சுவலாக அது நான் பெரிய ஆச்சரியம் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டது. அதாவது டோட்டலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, அந்த பெயின் நீங்கள் கூட ஃபோனில் கேட்டீங்க வழி இருக்காங்க இல்லை, வழி ஞாபகம் உங்களை மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்னு நான் சொன்னேன் ஃபோனில். ஆக்சுவலாக அது சுத்தமாக வழி பார்த்து போயிடுச்சு. வழியே எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை. ஆமாம், கம்ப்ளீட்டாக. ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான் அது. நான் அடுத்த போனால் என்ன நடக்குங்கிறது நான் பயந்து தான் இருந்தேன். அதனால் அந்த பக்கமே போகலை தெரிஞ்சிருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஜுரம் அடித்த பிறகு திரும்ப ஃப்ரெண்டில் பெயின் வந்துருக்கு இல்லையா, அதனால தான் இப்போ நான் திரும்ப உங்களை பார்க்கலாம் வந்தேன். ஓகே, அந்த ஃப்ரெண்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புலேயே சொன்னீங்க. கொஞ்சம் லேட்டாக வந்துருன்னு சொன்னீங்க, அதனால இந்த மாதிரி சீக்கிரம் வந்துச்சு நினச்சிக்கிட்டேன். ரைட் கால் கொஞ்சம் வணங்காமல் இருந்தது, இப்போ ஃப்ரீயாக வணங்குது. நல்ல எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் இந்த பெயின் மட்டும் நீங்கள் சொன்ன இதை ஃபாலோ பண்ணி நான் ஏதோ காரணத்தோட உங்களை காமிச்சு எப்படி சொல்றது சொல்ல தெரியல. ஆனா இந்த கடவுள் உங்களை காமிச்சிருக்காரு நான் நினைச்சுக்கிறேன். அப்பாயின்மெண்ட் கூட யார்ட்டையும் சொல்லாமல் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க. உடனே கடைசி